ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிற சொல்லுவாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதே வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லி வெர்சஸ் கேரோலின் பற்றிய வீடியோ அது. ஸோ நம்ம கேரோலின் எபிலிட்டினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணும்போது மூவ்மெண்ட் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். கெல்லியோட எபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஸ்பிரிட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் வச்சு என்ன பண்ண போகிறோம், ரேஸ் ஒன்று ஓட போகிறோம். ரெண்டு விதமான ரேஸ் நடக்கும்போது அதே ரேஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேஸ் வந்து அனலாக் வச்சு மட்டும் ஓடுற மாதிரி, அதாவது ஒரு ஸ்பிரிட் பண்ணாமல் நார்மலாக அப்படி ஓடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரேஸ். ஸோ ரெண்டாவது ரேஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டிங் நம்ம கெல்லியோட பவர் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸ்பிரிட் பண்ணுறதுனா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணி ஸ்பிரிட் ரேஸ் ஓட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாலோ கேமிங் நிற்கிறார், அவர் பார்த்திங்கன்னா இந்த ரெஃப்ரி வேலை பார்க்குறாரு. அவர் மூணு தடவை ஃபயர் பண்ணதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சு அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவார் எங்களை. ஸோ ஃபஸ்ட் ரேஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ரேஸ்ரா. இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ட்ராக் வச்சிருக்கேன் மூவ்மெண்ட்லேயே ஓடுறதுனால. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடப் பண்ணலை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டணும் சொல்கிறான். ஸோ இந்த ரேஸ் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணாத கேரோலினுக்கும் மேக்ஸ் பண்ண கேள்விக்கோ தான். மேக்ஸ் பண்ணாத கேரோலினா இந்த கேரோலின் பார்த்தீங்கன்னா லெவல் 7% நினைக்கிறேன் சம்திங், அதாவது கடைசி லெவலுக்கு முன்னாடி லெவல் இது. லெவல் 7 இல்லை, 7% ஸ்பீட்டிங் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும் இது மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஸோ நம்ம பால் பார்த்தீங்கன்னா மூணு தடவை வந்து ஃபயர் பண்ணிட்டேன். ஸோ ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஓட ஆரம்பிச்சுனா மூவ்மெண்ட்ல ஓட ஆரம்பிச்சு நான் பாருங்கள் அனலாக் மட்டும் தான் ட்ராக் பண்ணுறேன், அதே மாதிரி ஸ்பிரிட் நான் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஓடி ஒருத்தங்க ஃப்ரெண்டு தான், அவன் ஜஸ்டின் உங்களுக்கே தெரியும். நம்ம கூட பார்த்தீங்கன்னா கெல்லி வச்சு டெட்லி கெல்லி வீடியோவில் அவன் தான் எங்கூட சேர்ந்து ஓடிப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணிட்டு மூவ்மெண்ட் ஸ்பீட் ஓடுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வளர்க்கு நம்ம வேலையை காட்ட போகிறோம். அதனால வேலையை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வளர்க்கு ஓட வேண்டியதாக பழங்க மிகவும் கத்தின்காலந்தான். டே 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 வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு யாரா மறுபடியும் திருப்பி திருவிழா ஓரேடா சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் உரா உரா பார்த்துலாம் பார்த்துக்கலாம் நான் முந்தில சொல்லிட்டு அங்கே ஓட ஆரம்பிக்கிறேன். இத்தனைக்கு அவன் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸ் பண்ண கெல்லி, அதோட எபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டிங் ஸ்பீட் 6% ஃபாஸ்ட்டாக ஓடும். இது பார்த்தீங்கன்னா அவனை மேக்ஸ் பண்ணல, கெரோயினை மேக்ஸ் பண்ணால் 8% மூவ்மெண்ட் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். மேக்ஸ் பண்ணாதனால 7% இது மூவ்மெண்ட் ஸ்பீட். இருந்தாலும் பரவாயில்ல, 7% மேக்ஸ் பண்ண கெரோலின்னு வச்சு பார்த்தீங்கன்னா கெல்லியை பீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் முடிச்சிடறேன், மூவ்மெண்ட் ஸ்பீட் இருந்தனால நான் ரொம்ப இழுக்க விரும்பல. ஸோ இதை நான் இருமே சொன்ன ஸ்பீட் அப் பண்ணல உங்களுக்கு ஃபுல்லாக காட்டணும்னு சொல்கிறேன். இது 7% மேக்ஸ் கெரோலினால கெல்லியோட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மீட்டர் தான் வேகமாக ஓடுது. இதே 8% மேக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 6-7 மீட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ உங்களை சொல்லணும் சொல்கிறேன் நான் சொல்லிட்டுருக்கேன். சரி, அடுத்த என்ன பண்ண போகிற சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டிங் ரேஸ் பண்ண போது. இது பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ரேஸ், இது பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு வேறு லெவலில் இருக்கல. ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்பீடப் பண்ணலாங்க பாருங்கள், கெல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டிங் பண்ணி ஓடுறாங்க. ஸோ நானும் ஸ்பிரிட் பண்ணி ஓடுறேன், நான் எனக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டு மற்ற வேறு இதில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பிரிட்டிங் ரேஸுக்கு வந்துட்டு வழக்கப்பட ஃபாலோங் கேம் முன்னாடி வந்து ஃபயர் பண்ண போகிறார் மூணு வாட்டி. நான் மூணு தடவை ஃபயர் பண்ண ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எதுவும் பெரிய ட்ராக் ஸ்பிரிட்டிங் பண்ணுறதுனால. ஸோ ரூல்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணுறா ஒன்று, ஏன்னா ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணால் மட்டும் தான் கெரனோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். டே சீக்கிரம் ஃபயர் பண்ணி தொடர யாராவது இவன் பின்னாடி காரி நிற்கிறான். 1, 2 ஃபயர் பண்ணுறா தான், 3 ஓடுறா ஓடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே ஷாக் ஆகிட்டோம், ஏன்னா கெரோயின் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் தான் ஜாஸ்தியாக இருக்க சொன்னாங்க. ஆனால் இல்லை என்ன ஒரு ஹைலைட்னா ஸ்பிரிட்டிங் ஸ்பீடு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கு, நாங்களே உண்மையை சொல்ல ஷாக் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய விட வேலையை கட்டப்போம், என்ன வேலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இப்போ மியூட் வந்தேன் அடிப்போம், அங்கே லெஃப்ட் சைட் போய்ட்டு கம்மு நின்று போகிறோம் நம்ம, அவனை ஓட விட்டு விட போகிறோம். ஸோ இது நான் பண்ணும்போது கூட ஃபாலோ கேம் கேட்டுன்னு கந்தா டே என்னடா பண்ணுறேன் என்ன அங்கே பாருங்க நின்ட்டேன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு பேருமே ஒன் தடங்கி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அவனை கத்தினே காந்தா டே 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 சொதப்பாதரா சொதப்பாதா பரவாயில்ல பார்த்துக்கலாம் போடா போடா சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஓடினே இருக்கேன். அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் டஃப் கொடுத்து ஓடுறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கெரோன் கேரக்டர் வச்சு அங்கே நின்று ஒரு செகண்ட் நின்று அவன் 5 மீட்டர் ஓட விட்றோம் பார்த்தீங்கன்னா அவனை முந்தே போகிறோம். முந்திட்டு உண்மையாக சொல்லணும்னா ஸோ கெரோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கேரக்டர், எனக்கு ஷார்ட் கன் பிளேயராக இருந்தால் தாராளமாக கெரோன் எக்யூப் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவனை முந்திட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வேலையை கட்ட போகிறோம். ஒன்றும் திருப்பி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு அவனை முந்த போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா நின்ட்டோலே பார்த்தீங்கன்னா போய் ரவுண்ட் அடிச்சு அவனை முந்த போகிறோம். ஸோ இது பண்ண போது பார்த்தீங்கன்னா ஃபாலோ கேம் அவளை கூட கதின்னு கந்தா டே என்னடா வேலையை காமிச்சிக்கினே இருக்கே அப்படா உரா உரா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க சொல்லி கிடந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவனை 5 மீட்டர் முந்திட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி ஒரு யூ டர்ன் அடிச்சு அவனை முந்துறதா பிளான். ஆனால் நான் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுச்சு, ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணும்போது கெரோயின் வந்து கெல்லியோட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பீட் பண்ண நாங்களே எஞ்சமே எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து கெரோயின் கேரக்டரை கிளிக் பண்ணுங்கள், மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்பிரிட்டிங் பண்ண முடியும் அவங்க சொல்லவே இல்லை. அதை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இதேமாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு பண்ண போய் நாங்களே பல விஷயங்கள் கற்றுக்கிறோம். அங்கே பாருங்கள் டஃப் கொடுத்து ஓடின்னு இருக்கோம் ரெண்டு பேரும். நான் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு, நம்ம தோத்துல நடிச்சா ஃபாலோ கேமிங் அதான் சொன்னால் இல்லடா சொதப்பிட்டியா சொதப்பிட்டியா சொதப்பியா சொல்லிங்கிறந்தா இறா இறா ஓட விட்டு முந்தலாண்டா அவனை சொல்லிட்டு அங்கே பாருங்க சொன்ன மாதிரி ஓத விட்டு அவனை முந்திட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சொன்ன பெரிய ட்ராக் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் ஸ்பீடப் பண்ணல, உங்களுக்கு அப்படியே ரியலாக காட்டணும் சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா கேரளில் மேக்ஸ் பண்ணல, மேக்ஸ் பண்ணி தான் ஒன்றும் 1% ஃபாஸ்ட்டாக அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. என்ன ஒரு 1 இல்லை 2 மீட்டர் பார்த்தீங்கன்னா இதோட ஃபாஸ்ட்டாக ஓடுமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி லெவல் 7 கேரளின் வச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ண கேள்வி நம்ம முந்திட்டேன், உண்மையில வேறு லெவலில் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண டெட்லி கெல்லி வீடியோ கூட பார்த்தீங்கன்னா வேறு அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு. ஸோ இந்தமாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும் இனிமேல் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ண முடியும் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க கைஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் பேக் ஆங்கிளில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேலன் கேமிங் வந்து அவன் சேனல் வந்து வீடியோ வந்து பேக் ஆங்கிளில் போகிறதா சொல்லுவாங்க. அவன் பீரியட் வீடியோ வந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அவனோட வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணால் போய் பாருங்கள். பேக் ஆங்கிளில் பார்க்கணும்னு வேறு லெவலில் இருக்கும்.
ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஓடி கட்டத்தரும் பின்னாடி ஒருத்தவங்க வந்து ஸ்பெக்டேட் பண்ணிட்டு ஓடி வரத்தரும் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வேணால் போய் அந்த வீடியோ பாருங்க வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் நாங்கள் மூணு பேரும். ட்ரைனிங் மோடில் பார்த்தீங்கன்னா எங்களை தவிர யாருமே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டாக பிளான் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பெருசாக யாருமே பண்ணல. ஸோ இந்த வீடியோட ஹைலைட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ண போது கெரலினோட ஸ்பிரிட்டிங் ஸ்பீட் வந்து கெல்லியோட வேறு லெவலில் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை முக்கியமாக ஷேர் பண்ண வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஷார்ட் கன் பிளேயராக இருந்தால் தாராளமாக சொல்கிற கெரலின் எக்யூப் பண்ணிக்கோங்க. உங்களோட வேறு லெவல் கேரக்டர் தான் கெல்லியே முந்திரி. நீங்கள் கெல்லியை கூட தூக்கிட்டு கெரலின் எக்யூப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ண போது உங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீட் வேறு லெவலில் இருக்கும். இது கூட நீங்கள் ஜோசப் எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ரெடி வாங்கினீங்கன்னா போதும். வேறு லெவல் அலோ கான் பண்ணிட்டு ஜோசப் கெரலின் ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய மூவ்மெண்ட் அண்ட் ஸ்பிரிட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கேன். கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் பிளேயராக இருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெல்லி வச ஜோசப் வீடியோ நம்ம காமிச்சிருப்போம். அதாவது ஜோசப்போட பவர் என்ன சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜோசப் ஒரடி வாங்கினா போதும் 30% ஸ்பிரிட்டிங் அண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கெரலின் வந்து உண்மையில கெல்லியோட ஃபாஸ்ட்டாக விடும். அதே சமயம் நீங்கள் அலோ கொடுப்பீடி ரன் பண்ணிங்கன்னா கெல்லியோட அது ஃபாஸ்ட்டாக விட மூவ்மெண்ட் ஸ்பீட் வேகமாக இருக்கும். ஸோ இந்த மூணு கேரக்டர் நீங்கள் எக்யூப் பண்ணாலே போது கேம்லேயே பார்த்தீங்க வேறு லெவல் பிளேயராக இருப்பீங்க கைஸ். ஸோ இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் கன் ஹோல்ட் பண்ணி ஸ்பிரிட் பண்ணிங்கன்னா கெல்லியோட ஃபாஸ்ட்டாக விடுவீங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேம்லேயே ஃபாஸ்ட் பிளேயர் கெல்லி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கெல்லிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கெரல் டப்பு கொடுக்க சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நீங்கள் வந்து ஷார்ட் கன் பிளேயராக இருந்தீங்கன்னா தாராளமாக கெரல் நீக்கி பண்ணுங்க. வேறு லெவல் கேரக்டர் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொன்னேன், முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பற்றி நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இது முன்னாடிப்பான வீடியோஸ் பற்றி நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, அதனால் இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இதேமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தீங்க. இதோட வேறு சூப்பரான வீடியோஸ் நாங்கள் பண்ணுறது கூட ரெடியாக இருக்கும் கைஸ். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம், அதுக்கான சப்போர்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற வேறு எதுவுமே வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.